மேட்ரிமோனி ரெஜிஸ்டர் கட்டணம் கிடையாது, பிரீமியர் பேக்கேஜ் கிடையாது. உங்களுக்கு பிடித்த ப்ரொஃபைலை தேர்ந்தெடுங்க. ஒரு ப்ரொஃபைலுக்கு வெறும் 25 ரூபாய் மட்டுமே. இப்போதே முகூர்த்த மேட்ரிமோனியை பிளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. சையத் முஷாக் அலி டோர்னமெண்ட் 2021 ஆரம்பிக்கும் போது ஜனவரி 10 முதல் மேட்ச், ஜனவரி 31 ஃபைனல்ஸ். முதல் மேட்சே கர்நாடகாவும் ஜம்மு காஷ்மீரும் மோத போறாங்க. ஸோ இந்த சையத் முஷாக் அலி டோர்னமெண்ட்டுக்காக தமிழ்நாடுடைய ப்ராபபிள் ஸ்குவாட் அறிவிச்சிருக்காங்க, டிஎன்சிஏ. இந்த ப்ராபபிள் ஸ்குவாட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா, தினேஷ் கார்த்திக் இருக்காரு, மோஸ்ட்லி அவர் தான் கேப்டனா இருப்பாரு. கேகே டீம் உடைய முன்னாள் கேப்டனா இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் தமிழ்நாடு டீம் உடைய கேப்டனா அவர் தான் இருந்தாரு. அப்புறமா முரளி விஜய் இருக்காரு, விஜய்சங்கர் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர், அஸ்வின், நடராஜன், இந்த மூணு பேருமே ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதால அவங்க இந்த டீம்ல இல்லை. ஓகே, அதனால என்னன்னா, இப்போ டிசம்பர் 21 தான் அந்த ஃபைனலான ஸ்குவாட் அறிவிக்க போறாங்க. இப்போ ப்ராபபிள் ஸ்குவாட் தான் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 19, 20 மற்றும் 21 சிதம்பரம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இந்த பிராக்டிஸ் மேட்ச் நடக்கும் போது எல்லா டீம்ஸுமே ஜனவரி 2 அவங்கவுங்க ஹப்பில் அசம்பிள் ஆகிடணும். இது எல்லாமே பயோபிள் செக்யூரிட்டி முறையில் தான் நடக்கும் போது. ஐபிஎல் எப்படி நடந்ததோ அதே மாதிரி பாதுகாப்பான முறையில் தான் நடக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. தமிழ்நாடு எலிட் குரூப் பியில் இருக்காங்க. அவங்களோட ஒடிஷா, ஜார்க்கண்ட், பெங்கால், அசாம், ஹைதராபாத் இருக்காங்க. தமிழ்நாடு இப்போ 26 ஸ்குவாட் அறிவிச்சிருக்காங்க. அந்த 26 ஸ்குவாட்ல சில ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் என்ன முக்கியமானதுன்னா, அபினவ் முகுந்தனோட இருப்பார், அவர் இந்த ப்ராபபிள் ஸ்குவாட்லேயே இல்லை. அதுக்கப்புறமா சந்தீப் வாரியர், அவரு போன வருஷம் கேரளாக்காக ஆடினாரு, இப்போ தமிழ்நாடுக்காக விளையாட போறாரு. இதெல்லாம் தாண்டி கேபி அருண் கார்த்திக்னு ஒருத்தவர், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிளேயர் தான், நல்ல பிளேயர் அவரு. அவர் 7 கழிச்சு தமிழ்நாடுக்காக விளையாட போறாரு. அதுக்கப்புறமா இன்னொரு மீடியம் பேசர் ஒருத்தவர், அவர் பேர் அஸ்வின் கிறிஸ்ட், அவர் இந்த வருஷம் விளையாடுறாரு. ஏன்னா 2018 டோர்னமெண்ட்ல அவர் விளையாடினாரு, ஒரு ஃப்ராக்சரால அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கேப்புக்கு அப்புறம் இப்ப திரும்ப சேர்ந்திருக்காரு. இந்த ப்ராபபிள் ஸ்குவாட எப்படி அறிவிச்சிருக்காங்கன்னா, போன வருஷம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதை பார்த்து தான் நாங்கள் அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு டிஎன்சிஏ சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ப்ராபபிள் லிஸ்டை நம்ம பார்த்துடலாம், யார் யார் இருக்காங்கன்னு. இதுல தினேஷ் கார்த்திக், முரளி விஜய், பாபா அபராஜித், பாபா இந்திரஜித், விஜய்சங்கர், எம் ஷாருக் கான், சி ஹரிநிஷாந்த், பிரதோஷ் ரஞ்சன் பால், கே வி அருண் கார்த்திக், அக்ஷய் வி ஸ்ரீனிவாசன், என் ஜெகதீசன், எம் அபினவ், அஸ்வின் கிறிஸ்ட், எம் முகமது, ஜி பெரியசாமி, சந்தீப் வாரியர், எஸ் ஹரிஷ்குமார், கே விக்னேஷ், ஆர் சிலம்பரசன், ஜே கௌஷிக், ஆர் சோனி யாதவ், முருகன் அஸ்வின், ரவிசாய் கிஷோர், எம் சித்தார்த், எல் சத்யநாராயணன் மற்றும் யாழ் அருண்மொழி இருக்காங்க. இப்பதான் ஐபிஎல் முடிஞ்சது. இப்ப இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் ஒரு டொமஸ்டிக் திருவிழா நடக்க போகுது ஜனவரி 10 ஸோ டொமஸ்டிக் கிரிக்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெசியூம் ஆக போகுது. பிசிசிஐ சொன்னபடியே செஞ்சுட்டாங்க. இந்த ஸ்குவாடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிசம்பர் 21 ஃபைனல் ஸ்குவாட் அறிவிக்கப்படும். அதில் தெரிஞ்சிடும் யார் கேப்டன், யார் வைஸ் கேப்டன், யார் இருப்பாங்க, யார் இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். அப்படியே உங்களுடைய ப்ரெடிக்டபிள் ஸ்குவாட் என்ன அப்படின்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.